வர உள்ளாட்சி தேர்தல் மற்றும் 2026 சட்டமன்ற தேர்தலை கருத்துல கொண்டு பிளவுண்டு கிடக்கிற அதிமுகவை ஒன்றிணைக்கணும்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வராங்க அதிமுக மூத்த புள்ளிகள். நடந்து முடிஞ்ச மக்களவைத் தேர்தலில் 34 தொகுதிகளில் நேரடியாக களமிறங்கி இருந்த அதிமுக படுதோல்வி அடைஞ்சது. ஒரு சில தொகுதிகளில் 2வது 3வது இடங்களுக்கு வந்திருந்தாலும் கிட்டத்தட்ட 6 தொகுதிகளில் அதிமுக டெபாசிட்டே வாங்கலை. இதை அடுத்து பாஜக உடனான கூட்டணியை முறிக்காம இருந்திருந்தா இந்நேரம் 1-2 தொகுதிகளையாச்சும் ஜெயிச்சிருக்கலாம்னு எடப்பாடியார் காதுபடவே பேசி வராங்க முன்னாள் அமைச்சர்கள். அதோட கட்சியை ஒன்றிணைக்கணும்னு கோஷங்கள் எழும்பி வருது. இந்த நிலையில கட்சியை விட்டு போனவங்க தான் திரும்ப சேர்க்க முடியாதுன்னு ஸ்ட்ராங்கா சொல்லி வராரு எடப்பாடி. இதை அடுத்து நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தலில் அதிமுகவோட இந்த படுதோல்விக்கு என்ன காரணம், வர தேர்தலில் திமுகவுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு அதிமுகவை எப்படி தயார் பண்ணணும்னு ஒவ்வொரு மாவட்ட வாரியா அதிமுக நிர்வாகிகளை வரிசையா அழைச்சு ஆலோசனை மேற்கொண்டு வராரு எடப்பாடி பழனிசாமி. இதற்கிடையில அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சரியா வேலை பார்க்கல, உள்கட்சி அரசியல் செய்யறாங்கன்னு அதிமுக நிர்வாகிகளோட புகார்களும் எடப்பாடிய அப்செட் பண்ணி வருது. இந்த நிலையில தான் ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில அதிமுக தோல்விக்கான காரணம் பற்றி அம்மாவட்ட அதிமுக நிர்வாகிகளோட ஆலோசனை மேற்கொண்டிருக்காரு எடப்பாடியார். அதிமுகவை விட்டு வெளியேறி பாஜக கூட்டணியில பலாச்சின்னத்தில் போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் 3 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை வாங்கி 2ம் இடத்துக்கு வந்திருக்காரு. ஆனால் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டும் அதிமுக 4வது இடத்துக்கு தான் வந்திருக்கு. ராமநாதபுரத்தில் அதிமுக டெபாசிட் இழந்திருக்கு. 1 லட்சம் வாக்குகள் கூட முழுசாக வாங்கலைன்னு ஆலோசனை கூட்டத்தில் புலம்பியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இந்த நிலையில் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் முக்குளத்தூர் வாக்கு வங்கி தான் கடந்த கால தேர்தல்களில் அதிமுகவுக்கு உதவிச்சு. ஆனால் இப்போது அந்த வாக்குகள் ஓபிஎஸ்க்கு சாதகமாகி இருக்கு. ஓபிஎஸ் மற்றும் சசிகலாவை அதிமுகவில் மீண்டும் இணைச்சிக்கிட்டா அது அதிமுகவுக்கு கூடுதல் நன்மையாக முடியும். அடுத்து வர சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு சரியான முடிவெடுக்கணும்னு எடப்பாடிக்கு அழுத்தம் கொடுத்து வராங்க ராமநாதபுரம் அதிமுக நிர்வாகிகள். இதை அடுத்து வர உள்ளாட்சி தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தலுக்குள்ள கட்சியை இன்னும் வலுப்படுத்தணும்னு நிர்வாகிகளுக்கு அட்வைஸ் கொடுத்துருக்காரு எடப்பாடி. அதோட கட்சியை சீரழிக்கும் எண்ணத்தோட செயல்பட்டு வர ஓ பன்னீர்செல்வத்துக்கு எப்பவுமே அதிமுகவில் இடம் இல்லைன்னு காட்டமாக சொல்லியிருக்காரு எடப்பாடி. ஒற்றை தலைமை விவகாரம் தலை தூக்கி இருந்தப்போ கூட ஓபிஎஸ் சசிகலா பற்றிய பேச்சுகளை பழனிசாமி முன்னாடி வைக்கப்படலை. ஆனால் அதிமுகவோட தொடர் தோல்விகள் ஓபிஎஸ் சசிகலாவை கட்சியில் இணைக்கணுங்கிற கோஷங்கள் எழும்பவும் காரணமாகியிருக்கு. இந்த நிலையில் அதிமுகவை ஒன்றிணைக்கணும்னு மூத்த புள்ளிகள் வாய் திறக்கும் முன்னாடியே எடப்பாடி நோ சொல்லி என்கார்ட் போடுறதால ஒருவேளை ஓபிஎஸ் சசிகலா மீண்டும் அதிமுகவில் நுழைஞ்சா எடப்பாடியார் ஓரங்கட்டப்படுவார்னு அவர் பயப்படுறதாகவும் அதிமுகவுக்குள்ள பேச்சுகள் அடிபட்டு வருது.